ஹே காய்ஸ், வெல்கம் பேக். ஃபைனலாக சாம்சங்லேருந்து கேலக்ஸி S20 FE-யோட சக்ஸஸர் வந்து இந்தியாவில் இன்றைக்கி லான்ச் பண்ணிட்டாங்க. பட் ஆக்சுவலாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நேற்று இந்தியாவில் லான்ச் பண்ண வேண்டியது. பட் நேற்று சாம்சங் கிட்டேருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே கிடையாது, எந்த ஒரு லான்ச் ஈவெண்ட்டுமே இல்லை, சைலண்ட்டாக ஆர்ப்பாட்டமே இல்லாமல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே போன வருஷம் செப்டம்பர் அக்டோபர் மாதத்துலேயே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் குளோபலாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் குளோபலாக லான்ச் பண்ண டைமில் நம்ம ஊரில் வந்து எக்ஸினோஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போது அதுக்கு சக்ஸஸராக வந்து குவால்காம் எடிஷன் கொண்டு வந்திருக்காங்க. பட் அது மட்டும் இல்லாமல் 5G வேரியண்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃபுல் டீட்டெயில், ஸ்பெசிஃபிகேஷன், இவங்க என்ன ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க, ஸோ இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் வேறு யாரெல்லாம் காம்படிட்டர்ஸ் இருக்காங்க எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிசைன்னு பார்க்கும்போது சிம்பிளிஸ்டிக்காக இருக்குது, பார்க்குறதுக்கு எந்த ஒரு ஆர்ப்பாட்டமே கிடையாது, ஒரு மேட் ஃபினிஷோட கொடுத்துருக்காங்க. பட் பேக் சைட் மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருந்தாலுமே சைடு ஃப்ரேம் எல்லாமே வந்து அலுமினியம் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ப்ரீமியமான பில்டு இந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடியும். பிளாஸ்டிக்கில் என்ன ப்ரீமியம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாலுமே வந்து நல்ல டியூரபிலிட்டி இருக்கும். கிளாஸ் அவங்க கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ப்ரீமியமாக இருக்கிறது வேறு விஷயம், பட் யூஸ் பண்ணுறதுக்கே வந்து கொஞ்சம் பயந்து பயந்து யூஸ் பண்ணோம். எங்கே இது கீழே வந்துருச்சு அப்படின்னா பின்னாடி கிளாஸ் உடஞ்சா அது வேறு ஒரு தனி செலவாகுமே அப்படின்னு தான் நம்ம பயந்து யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கு மதியில் இந்த பிளாஸ்டிக் வந்து டியூரபிலிட்டி கொஞ்சம் நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ பிளாஸ்டிக் யூஸ் பண்ணது ஒரு தப்பே கிடையாது. அவங்களோட ஃப்ளாக்ஷிப் S20 சீரீஸ்லேயே பிளாஸ்டிக் தான் கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஃபோனோட திக்னஸ்னு பார்க்கும்போது 8.4 mm திக்னஸ் இருக்குது. வெயிட் வந்து 190 grams மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்டர் 200 grams வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம டிஸ்பிளே டிபார்ட்மெண்ட் வந்துன்னா இங்கே வந்து 6.5 inch கொண்ட ஒரு ஃபுல் HD ரெசல்யூஷன் கொண்ட ஒரு சூப்பர் ஆம்லெட் பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் டிஸ்பிளேயோட எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நம்ம பார்க்கும்போது ஹை ரெஃப்ரெஷ் ரேட்கான 120Hz சப்போர்ட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் HDR10+ சர்டிஃபைட் டிஸ்பிளே, இது ஒயிட் பன் 11 சர்டிஃபிகேஷன் இருக்குது. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்குது. பிக்சல் டென்சிட்டின்னு பார்க்கும்போது 407 PPI இருக்குது. சாம்சங் அவங்களோட ஃபோன்ஸுக்கு வந்து எப்போவுமே ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு பேனல் தான் யூஸ் பண்ணுவாங்க. டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் எப்பவுமே சொல்கிறது தான் மாசாக இருக்கும். அடுத்து நம்ம சாஃப்ட்வேர்னு பார்க்கும்போது அவுட் ஆஃப் தி பாக்ஸ் நம்மளுக்கு ஆண்ட்ராய்டு 11 மேலே பில்ட் பண்ண 1UI 3.1 லேட்டஸ்ட் வெர்ஷனோட வருது. இது அந்த கோர் வெர்ஷன் இந்த மாதிரிலாம் கொடுத்து நம்மளுக்கு எந்த ஒரு டிமிக்கையுமே கொடுக்கல. 1 year இருக்க எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ரீசெண்ட் டேஸில் அப்டேட்ஸ்னு பார்க்கும்போது சாம்சங் சைட்லேருந்து 3 major அப்டேட்ஸ் அவங்க சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 4 வருஷத்துக்கு வந்து செக்யூரிட்டி அப்டேட் வந்து கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா இனிஷியலாக நம்ம பார்க்கும்போது சாம்சங் அப்டேட் அப்படின்னால 1.5 kilometer தூரத்தில் இருந்தாங்க. பட் இப்போது அப்டேட் அப்படின்னால பிக்சலுக்கே வந்து டஃப் கொடுக்குற மாதிரி வந்து முன்னாடி வந்து நின்றுருக்காங்க. இந்த மாதிரி மற்ற பிராண்டு வந்து ஃபாலோ பண்ணி அப்டேட்ஸ்லாம் ஒரு லாங் டேர்ம் கொடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஸ்னாப்ட்ராகன் 865 போன ஜென்ரேஷனோட ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் நம்ம சொல்லவே தேவையில்ல, இப்போதைக்கு வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன் கிளாஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். இது வந்து அந்த 7 nanometer ப்ராசஸில் தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டே டு டே ஆக்டிவிட்டி, பர்ஃபார்மன்ஸ், கேமிங் எல்லாமே வந்து மாஸ் காட்டும். ஸ்டோரேஜ் வேரியன்னு பார்க்கும்போது UFS 3.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட்டோட வருது. அண்ட் 6+128GB 8+128GB ரெண்டு வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் முக்கியமான விஷயமே வந்து LPDDR5 RAM யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பெக்ஸ் வைஸ் நம்ம பார்க்கும்போது ஒரு டாப் நாட் ஸ்பெக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் எதுவுமே வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய காம்ப்ரமைஸே கிடையாது. பட் எஸ்டி கார்ட் ஸ்லாட்னு பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டட் எஸ்டி கார்ட் ஸ்லாட் கிடையாது, ஹைப்ரிட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒரு சிம் கார்டு, ஒரு எஸ்டி கார்டு, இல்லைனா 2 SIM cards போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம கேமரா டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்தனா இங்கே வந்து பெருசாக நம்பர் கேம் எதுவும் இல்லையில்ல. பின்னாடி ட்ரிபிள் கேமரா செட்டப் கூட வருது. மெயின் கேமரான்னு பார்க்கும்போது 12 MP ஒரு கேமரா. இதோட அப்பச்சர் சைஸ்னு பார்க்கும்போது F1.8, ஒரு நல்ல ஒய்டர் அப்பச்சர் தான் கொடுத்துருக்காங்க. பிக்சல் சைஸ் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் பெருசாக இருக்குது, 1/1.76 மைக்ரான் சைஸ் பிக்சல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சாம்சங் அவங்களோட S7 சீரீஸ்லேருந்தே வந்து டூவல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஆட்டோ ஃபோக்கஸ்க்காக இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் வந்து டூவல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ ஃபோக்கஸிங் எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ OS இருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வீடியோவில் ஸ்டெபிலைசேஷன் சூப்பராக இருக்கும். செகண்ட் திங் என்னென்னா லோ லைட்டில் நம்ம ஷட்டர் டிலே கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணுவோம். ஷட்டர் லைட்டாக ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு டிலே ஆகும். அந்த டிலே ஆகிற நேரத்தில் ஃபோன் கொஞ்சம் ஷேக் ஆகலாம். ஷேக் ஆகிறதுனால பிளரான இமேஜ் கிடைக்கிறதுக்கும் வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த OS வந்து நம்மளுக்கு நல்லாவே கை கொடுக்கும். ஸோ அந்த ஷேக்கினஸ் எல்லாமே வந்து இது அப்சர்வ் பண்ணிட்டு நம்மளுக்கு ஒரு நல்ல அவுட்புட் கொடுக்கறதுக்கு வந்து இந்த OS ஹெல்ப் பண்ணும். அடுத்து செகண்டரி கேமரான்னு பார்த்தோன்னா 8 MP 76mm டெலிஃபோட்டோ சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மலாக இது வந்து ஒரு 3x வரைக்கும் ஆப்டிக்கலாக வந்து நம்மளால் ஜூம் பண்ணிக்க முடியும். ஸோ டெலிஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. அண்ட் 3rd கேமரான்னு பார்த்தீங்கன்னா 12 MP அல்ட்ரா ஒயிட் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அல்ட்ரா ஒயிட் கேமராவோட ஃபீல்ட் ஆஃப் வியூன் பார்த்தீங்கன்னா 123 degrees இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஒய்டரான ஃபீல்ட் ஆஃப் வியூ நம்மளுக்கு இதில் கிடைக்கும். இந்த கேமரா செட்டப்பே நம்ம பார்க்கும்போது ஒரு வெர்சடைல் கேமரா செட்டப்பாக தான் இருக்குது. மெயின் கேமரா, டெலிஃபோட்டோ, அல்ட்ரா ஒய்டு
எல்லாமே வந்து பக்காவாக காம்பினேஷனாக கொடுத்துருக்காங்க. டெப்த்து, மேக்ரோ இந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸ்ட்ரா நம்பருமே கொடுக்காம ஒரு பக்கா காம்பினேஷனாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா நம்ம பார்த்தோன்னா ஒரு 32 megapixel ஒரு செல்ஃபி ஷூட்டர் கொடுத்துருக்காங்க. இது காலகாலமாக பார்த்துட்ருக்க அதே 8MP சென்சார் தான் வந்து இங்கேயும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளால் 4K வீடியோஸும் ஷூட் பண்ண முடியும். ஸோ அந்த ஆப்ஷன் எல்லாமே வந்து சாம்சங் தராங்க. ஆக்சுவலாக இந்த ஃபோனில் வந்து ஃப்ரெண்ட்லேயே வந்து இஏஎஸ் அப்ளை ஆகுது. ஸோ ஃப்ரெண்ட்லேயே வந்து நம்மளால் ஒரு ஸ்டேபிளான வீடியோஸ் ஷூட் பண்ண முடியும். அண்ட் மல்டிமீடியான்னு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு அது ஒரு காம்ப்ரமைஸ் இல்லை. S10 லைட்டில் பார்த்தோன்னா அது ஸ்னாப் ட்ராகன் வெர்ஷன் தான், பட் அதில் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் இல்லை. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கு, அது ஒரு நல்ல விஷயம். பட் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. ஸோ அது வந்து நம்ம பார்த்துக்கணும். பட் டைப் சி வழியாக வந்து நம்ம இயர்ஃபோன் சூஸ் பண்ணிக்கலாம். பட் கொஞ்சம் கடுப்பான விஷயம் தான். பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தோன்னா 4500 mAh பேட்டரி. பட் பாக்ஸில் வந்து 15W சார்ஜர் தான் தராங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 25W வரைக்கும் சப்போர்ட் ஆகும். என்னது 15W அப்படின்னு சில பேர் ஷாக் ஆவீங்க. S20 சீரீஸில் சார்ஜரே கிடையாது. அதை கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளோ பரவாயில்ல. அண்ட் PDE சப்போர்ட் கூட இருக்குது. சப்போஸ் உங்கள்கிட்ட வேறு ஏதாவது பவர் டெலிவரி சார்ஜர் இருந்ததுன்னா அது கூட வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா முக்கியமாக வந்து சாம்சங் பே சப்போர்ட் இருக்குது. S20 சீரீஸில் வந்து MST சிப் வந்து அந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிடையாது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் MST சிப்போட வருது. ஸோ ஒரு ஃபுல் ஃப்ளேஷ் சாம்சங் பே, நம்மளுக்கு எந்த ஒரு லிமிடேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்லேயும் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் IP68க்கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட்க்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ IP68 இருக்குது அப்படின்றதுக்காக ஸ்ட்ரெயிட்டாக போய் பக்கெட்டில் போட்டு விளையாடக்கூடாது. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணலாம், பண்ணாலும் ஃபோன் ஒர்க் ஆகும். பட் கொஞ்ச நாள் கழித்து நம்மளுக்கு அதோட எஃபெக்ட் காட்டும். ஸோ என்னோடய சஜஷன் என்னென்னா IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ட்லாம் இருந்ததுன்னா எமர்ஜென்சி டைம் மலையில் போகும்போது ஃபோன் நினைது அப்படின்னா அந்த டைமில் நம்மளுக்கு நல்லாவே ஹெல்ப் ஆகும். அண்ட் பயோமெட்ரிக்ஸ்னு பார்க்கும்போது இதில் வந்து ஆப்டிக்கல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து வயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்குது. 15W வரைக்கும் நம்ம வயர்லெஸ்ஸாகவும் வந்து சார்ஜ் பண்ணலாம். மற்றபடி கலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட வெப்சைட்டில் வந்து க்ரீனு, பிங்க்கு, அதுக்கப்புறமா ஒரு ப்ளூ கலர் வேரியண்ட்டை வந்து காட்டியிருக்காங்க. பட் இதில் வந்து லாவெண்டர் இந்த மாதிரி நிறைய கலர் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் எத்தனை கலர் வேரியண்ட் இவங்க நம்ம ஊரில் கொண்டு வராங்கன்னு. பட் இனியிலேருந்து அமேசான், சாம்சங் வெப்சைட்டு, ஆஃபிஷியல் ரீட்டெயில் ஸ்டோர் இதில் எல்லாத்தையுமே வந்து அவைலபிளாக இருக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக்ஸ், இதோட ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு பியூர் ஃப்ளாக்ஷிப் சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோனை தான் இருக்குது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸிங்னு பார்க்கும்போது இந்தியாவில் வந்து 47999 வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்மளுக்கு கிடைக்கும். பட் நியர்பை சாம்சங் ஸ்டோர் இருக்குது, நான் அங்கே போய் ஆஃப்லைனில் என்னென்ன ஆஃபர்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ பண்ண ட்ரை பண்ணுறேன். இதே 40-50,000 ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட S20 FE இருக்குது. அது ஒரு எக்ஸினோஸ் வேரியண்ட், ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் தான். பட் எக்ஸினோஸ் 990 இனிஷியலாக வந்து நிறைய ஹீட்டிங் இஷ்யூ இருந்தது. பட் லேட்டராக அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணதான் நிறைய பேர் வந்து நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. S20 FE வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொன்னோம்னா அதோட கேமரா பர்ஃபார்மன்ஸ் தான். கேமரா பர்ஃபார்மன்ஸ் இந்த செக்மெண்ட்டில் வந்து அல்டிமேட்டாக இருந்தது. பட் இந்த செக்மெண்ட்டில் வேறு யார் டாமினேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன் தான் அதிகமாக டாமினேட் பண்ணுறாங்க. ஏன்னா ஒன் ப்ளஸ் 70 Pro வந்து இந்த 40-50,000 கிடைக்குது. 8, 8T, அதுக்கப்புறமா ரீசெண்டாக லான்ச் பண்ணால் 9R, அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து 9. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் வந்து அந்த 40-50,000 செக்மெண்ட்டை வந்து துவம்சம் பண்ணுறாங்க. பட் இப்போது இந்த சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டு, சாம்சங் பே, வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட், இதெல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு யூனிக் ஃபீச்சர்ஸாக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக அந்த 12MP சென்சார் தான். நம்பர் கம்மியாக இருந்தாலும் ரியல் வேர்ல்ட் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். எக்ஸினோஸ் வேரியண்ட்லேயே வந்து பர்ஃபார்மன்ஸ் துவம்சம் பண்ணிகிட்டு இருந்தது. பட் இதுவே வந்து குவால்கம் எடிஷன் சொல்லவே தேவையில்ல. ISP இன்னும் கொஞ்சம் சுப்பீரியராகவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த செக்மெண்ட்டில் பயங்கரமாக டாமினேட் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்க போகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்கன்னு மறக்க மக்கள கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீ வந்து சாம்சங் ஃபோன் தான் வாங்கணுன்ற ஐடியாவில் இருந்தீங்கன்னா S20 சீரீஸு, S20 FE இந்த ஸ்மார்ட் ஃபோன் கன்சிடர் பண்ணுறது. கண்டிப்பாக வந்து இந்த S20 FE குவால்காம் எடிஷன் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். S21 சீரீஸ் பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட்டு 70,000 ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கும் இதுக்கும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 20,000 ப்ரைஸ் ப்ராக்கெட் டிஃபரன்ஸ் இருக்குது. 20,000 மேலேயே டிஃபரன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு பெஸ்ட் ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்க போது. நம்ம சேனல் இது கவர் பண்ண முடியுமான்னு தெரியல, பட்ஜெட் வந்து கொஞ்சம் அதிகம் தான். இதை நான் வாங்கி திருப்பி ரிவ்யூ முடிச்சு ரீசேல் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5-10,000 ருபீஸ் லாஸ் ஆகும். இப்போதைக்கு இந்த மாதிரி ரிஸ்க்லாம் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம், ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வாங்கினாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நம்ம சேனலை கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். பை.